அச்சுறுத்தும் பாரதிய ஜனதா கட்சியின் மாடல், பாஜக மாடல் அப்படிங்கறத பத்தி சிறிது சிந்தித்து பார்ப்போம். அதை பற்றி நாம் பேசுவோம். இந்தியா இரண்டு இந்தியாக்கள் உள்ளன. ஒரு இந்தியா ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியா, இன்னொரு இந்தியா வந்து நம்மெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னொரு இந்திய ஒன்றியம் இருக்கிறது. நான் இந்த ஸ்ரேஷ்ட பாரத்தினுடைய வரலாற்றை புராண மொழியில் சொல்ல முயற்சி செய்கின்றேன். இந்த ஸ்ரேஷ்ட பாரதம் தனது விடியலை தொடங்கும் பொழுது, வரலாறுலாம் தொடங்கும் பொழுது, வடமேற்கில் தேவர்கள் வந்து இந்த மண்ணில் காலடி, ஆரிய வர்த்தத்தில் காலடி வைத்த பொழுது அங்கே அசுரர்கள் மூன்று கோட்டைகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இரும்பு கோட்டை, செம்பு கோட்டை, தங்கக்கோட்டை என்கிற அந்த அசுரர்களை கொன்றொழித்து விட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தவுடன் ஒரு கருப்பனான கிருஷ்ணன் அவன் வந்து இந்திரனை எதிர்த்து நின்றான். இந்திரனுக்கு எதிராக கோவர்த்தன கிரியை தாங்கி பிடித்து இந்திரனுக்கு எதிராக சண்டை போட்டான். அந்த கிருஷ்ணனையும் கொன்றாகிவிட்டது. அதற்கு பிறகு அப்படியே கொஞ்சம் நேராக கிழக்கு நோக்கி சென்ற பொழுது அங்கே தன்னுடைய மனித கை, முகம், கால் இதெல்லாம் மனித உடலாகவும் கீழே நாக உடம்பாகவும் இருந்த நாகர்கள் அல்லது ராக்கதர்கள் இருந்தார்கள். அவர்களையும் கொன்றொழித்தாகிவிட்டது. கீழே தண்டகாரணியத்தில் இறங்கி வந்து இந்த பக்கம் வந்தபொழுது பைசாசகர்கள் இருந்தார்கள். அவர்களையும் கொன்றொழித்தாகிவிட்டது. அதற்கு கீழே ராக்கதர்கள் இருந்தார்கள். அவர்களையும் கொன்றொழித்தாகிவிட்டது. இப்படித்தான் இந்த சிரேஷ்ட பாரதம் உருவாகியது. இதுதான் பார்ப்பனர்களுடைய பார்ப்பன புராண மொழி. இந்த மொழி நமக்கு புரிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. அவர்கள் இந்த மொழியில் புராணத்தில் என்னென்ன சொன்னார்களோ, இந்த தண்டகாரண்யத்தை, தண்டகன் என்கிற அரக்கனை அல்லது ஆரண்யங்களை எப்படி தீ வைத்து கொளுத்துவதும் அந்த மக்களை கொன்றொழிப்பதும், மகாபாரத கதைகளிலே, புராண கதைகளிலே அரண்யங்களுக்கு தீ வைத்து விட்டு அதிலிருந்து தப்பி வரக்கூடிய விலங்குகள், மனிதர்கள்னு சொல்லவில்லை, ராக்கதர்கள், இவர்களெல்லாம் மீண்டும் தீயில் எடுத்து போட்டு பொசுக்கினார்களோ, அதை ஒரு வேள்வி என்று நினைத்தார்களோ, அதுதான் தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வந்து யாகம், இதை நாம் செய்தே ஆக வேண்டும், இதுதான் நம்முடைய பண்பாடு என்று சொன்னார்களோ, அத்தகைய ஒரு பண்பாட்டை சமகால இந்த சிரேஷ்ட பாரத உருவாக்கத்திலும் நித்தம் 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 நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாடல் நீங்கள் குஜராத்தினுடைய மாடலாக நினைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற மாடலாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஏன், அது மணிப்பூருக்கும் கீழே தெற்கை கர்நாடகத்திற்கும் வந்து சேர்ந்து விட்டது. இந்த மாடல் நாள்தோறும் நித்தந்தோறும் விரிந்து பரவி கொண்டிருக்கிறது. இந்த மாடல் அவர்கள் உருவாக்குகிற அந்த மாடல் இன்னைக்கு வந்து மணிப்பூர்ல என்ன நடந்திருக்கு, எவ்வளவு தூரம் வந்து கொடூரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது பற்றியெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகள் மிக குறைவானவை. ஏனென்றால் அங்கே முழுக்க வந்து இணையத்தை முடக்கி உள்ளார்கள், தொலைத்தொடர்பை முடக்கி உள்ளார்கள். அவர்களுடைய ஊடகங்கள் தான் செய்திகளை முழுக்க கொண்டு வந்து தருகிறார்கள். அவர்கள் முன்னெடுக்கிற பேச்சுகள் அளவுக்கு தான் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் இந்த வன்முறையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பத்ரி அவர்கள் ஒரு நாகரிகமான மனிதர், தன்னை லிபரல் என்று சொல்லிக் கொள்பவர், அவரே வந்து கொலை நடக்கத்தானே செய்யும், அப்படித்தானே செத்துத்தானே போவார்கள் என்கிறார். இன்னொருவர் வடகிழக்கில் மதன் ரவிச்சந்திரன் பேரு, வடகிழக்கில் வந்து இராணுவ மேஜர் எல்லாம் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்றாரு. பழங்குடிகள் என்றால் தலைகளை வெட்டி கொண்டு வந்து விடுவார்கள், அதுபோல அவர்கள் வந்து மோசமானவர்கள், அவர்கள் இப்படி நடந்து கொள்வது ஒன்றும் அதிசயம் இல்லையே என்று பேசுகிறார்கள். இப்படி தமிழ்நாட்டிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதைவிட நீங்கள் கொஞ்சம் வடக்கு சென்று நடக்கக்கூடிய நமக்கு தெரிந்த ஆங்கில ஊடகங்களுடைய பேச்சுகளை கேட்டால், கரண் தாப்பரிடம் அவர் எடுத்திருக்கிற நேர்காணல், மேத்திகள் பேசுவதாகட்டும் அல்லது பாஜக வலதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பேசுவதாகட்டும், எவ்வளவு தூரம் வன்முறையை ஆதரித்து பேசுகிறார்கள், எவ்வளவு நார்மலைஸ் வன்முறையை இயல்பானதாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். அதுதான் இந்த சிரேஷ்ட பாரதம். இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, இப்பொழுது மோடி ஐயா அவர்கள், விஸ்வகுரு ஆகிய மோடி ஐயா அவர்களுடைய அமிர்தகால ஆட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையும் கடந்த ஆண்டு
நிதி நிலை அறிக்கையின் பொழுதுதான் நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இந்த இந்த அமிர்தகால் ஆட்சியில் நீங்கள் குறைகள் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இருக்காது. ஏனென்றால் எல்லாமே குறையாகத்தான் இருக்க போகிறது. நீங்கள் இந்த குறைகளை மனதில் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். மனதிலிருந்து அகற்றிவிட்டால் போதும், உங்களுக்கு குறை இல்லாத ஒரு ஆட்சி கிடைக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதற்காக என்ன செய்கிறார்கள்? எந்த புள்ளிவிவர கணக்குகளையுமே வெளியிட வேண்டியதில்லை. எப்படி மணிப்பூரிலிருந்து கலவரம் உண்மை இதெல்லாம் தெரியாமல் இருப்பதற்காக அவர்கள் சொல்கிறார்களோ, அதே போல எந்த புள்ளிவிவர கணக்குகளையும் வெளியிட வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால், கடந்த 150 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற சென்சஸை கூட 10 ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டிருக்கிற ஒரு ஆட்சி இது. இவ்வளவு ஒரு மோசமான வந்து ஆட்சி என்று நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இது சிரேஷ்ட பாரதம், அமிர்தகால ஆட்சி, அது இப்படித்தான் இருக்கும். இந்த அமிர்தகால ஆட்சியில் அவர்கள் சொல்லக்கூடிய கதைகள், எல்லா பார்ப்பனர்களும் ஏன் இந்த கதைகளை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள், எல்லா காலத்திலும் ஏன் இந்த கதைகளை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள், ஏனென்றால் இந்த கதைகளை கேட்டு நாம் மயங்க வேண்டும். பெரும்பான்மையான மக்களுக்கு கதைகள் சொல்ல அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. இந்த பாரதம் என்று உருவாகும் பொழுது கூட, இந்த அரசியலமைப்பில் முதலாவது உறுப்பிலேயே பாரதம் என்று சொன்னார்கள் அல்லவா, இந்த பாரதம் என்பது உருவாகும் பொழுது வடகிழக்கு எதுவுமே நம்மிடம் இல்லை, யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த உண்மையை சொன்னால் கூட இன்றைக்கு நாம் தேச விரோதிகள் ஆகிவிடலாம். இந்த பாரதம், பழங்குடி மக்கள் இந்த நாட்டிலே 5.5 கோடி பேர் வாழ்கின்றார்கள் என்றால், அதில் சரிபாதி பேர் வடகிழக்கில் வாழ்கின்றார்கள். 5 கோடி மக்களுக்கும் மேலாக அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வடகிழக்கில் வாழக்கூடியவர்கள் மிக பெரும்பாலான பேர் நாகர் இன மக்கள். பழைய கதைகளிலே அவர்கள் வந்து பாகத மொழியை பேசியவர்கள் நாகர்கள் தான் அப்படின்னு தான் அந்த புராண கதைகள்லாம் தொடங்குறாங்க. பாகத மொழியை தான் வந்து புத்தர் எல்லாம் பேசினார். ஏன் அப்படிலாம் சொல்றாங்க? அவங்க ஏன் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு பழைய புராண கதைகளில் மட்டும் இல்லை, இன்னைக்கும் ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா அவங்க உரிமைகளை திரும்ப 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 கேட்கிறாரு. நம்மெல்லாம் கம்மியாக தான் கேட்டோம். நமக்கு வந்து உரிமைகள், இந்த மக்கள் இந்தியா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 2 இந்தியா இருக்கு. ஒரு இந்தியா சிரேஷ்ட பாரத், இன்னொரு இந்தியா ஒன்று இருக்கு. அந்த இந்தியா வந்து 3 வெவ்வேறு இந்தியாவாக பிளவுபட்டுள்ளது. ஒன்று பழங்குடிகளுடைய இந்தியா, அந்த இந்தியாவை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை. இன்னொன்று பட்டியலின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இந்தியா, அவர்கள் அணுகு நம் பக்கத்தில் தான், நம் அருகாமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் பற்றியும் நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. இன்னொரு இந்தியா பழங்குடிகளுடைய இந்தியா, அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் நமக்கு ஒன்றுமே அறிவில்லாமல் இருக்கிறோம். அதனால்தான் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நாம் இன்று மணிப்பூரில் வாழக்கூடிய பழங்குடி மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிறோம். அவர்கள் மீதான நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறைகளை எதிர்த்து பேசுகிறோம். ஆனால் அந்த மக்கள் தங்களுக்கு குக்கி என்று பெயர் வைத்துக் கொள்ளவில்லை. குக்கி என்ற பெயரை வைத்தவர்கள் சமவெளி பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் வைத்தார்கள். குறிப்பாக வங்காளிகள் தான் குக்கி என்ற பெயரை வைத்தார்கள். குக்கி என்றால் வேடர்கள் என்று பொருள், அவ்வளவுதான். அவங்க வந்து தங்களை வேடர்கள் என்று கருதி கொள்ளவில்லை. நாங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் அடங்காதவர்கள், நாங்கள் சுதந்திரத்தை விரும்பவர்கள் என்றுதான் அவர்கள் தங்களுக்கு பெயரை வைத்துக் கொண்டார்கள். சோலங் என்பது 31 பழங்குடி மக்களுடைய ஒரு ட்ரை ஃபெடரல் ஆகும். இன்னொரு மணிப்பூர் மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னொரு சோமி மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னொரு நாகா இனத்தை சேர்ந்த பெரிய ஒரு ட்ரை ஃபெடரல். பக்கத்தில் இன்னொரு பெரிய மாநிலம் இருக்கிறது, மிசோ மாநிலம், மிசோரம். அது மிசோ ஃபெடை ஃபெடரலுடைய அவங்க சண்டை போட்டு வாங்கின ஒரு மாநிலம். அஸ்ஸாமில் போடோலந்த் மக்கள் இருக்கிறார்கள், போடோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு இன்று வரையும் சுயாட்சி பிரதேசத்தை, சுயாட்சி உரிமையை பெற்றிருக்கிறார்கள். பகுதி அளவு அட்டனமஸ் ஸ்டில் கமிட்டி ஆகட்டும், அல்லது ஏரியா அட்டனமஸ் கமிட்டி ஆகட்டும், அல்லது டிஸ்ட்ரிக்ட் அட்டனமஸ் கமிட்டி ஆகட்டும், இதெல்லாம் அவர்கள் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் சட்டப்பூர்வமாக பெற்றிருக்கக்கூடிய உரிமைகள். அவர்கள் இந்திய ஒன்றியத்தில் சேரும் பொழுது இந்திய ஒன்றிய குடிமக்களாக இருந்த நாம் அவர்களுக்கு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு தந்திருக்கிறோம், உங்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம் என்று. அதனால்தான் மணிப்பூரை பற்றி இந்திய குடியரசின் மக்களாகிய நாம் கவலை உட வேண்டியதாக இருக்கிறது. இதே அரங்கில் கௌதம் நவுலேகா அவர்கள் ஒரு முறை வந்து பேசினார். காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசினார், காஷ்மீர்
எங்களிடமிருந்து பிரிந்து போகுவதற்கோ மற்றதுக்கோ கேட்பதற்கு அவர்கள் முழு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்திய குடிமகனாகிய நான் காஷ்மீர் மக்களுடைய நலன்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக துணை நிற்பேன், ஏனென்றால் இந்திய குடிமகன் என்ற வகையில் அது என்னுடைய கடமை என்று பேசினார். அதுபோல இந்திய குடிமக்கள், இந்திய குடியரசினுடைய குடிமக்களாக நாம் வாழ வேண்டுமானால் நாம் இன்று மணிப்பூர் மக்களின் பக்கம் நிற்க வேண்டியிருக்கிறது, மணிப்பூர் பழங்குடி மக்களின் பக்கம் நிற்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், மிக மோசமான வன்முறையை நிகழ்த்துகிறார்கள். அந்த வன்முறையை பற்றி சொல்லப்போனால் இந்த சிரேஷ்ட பாரதத்தை உருவாக்கக்கூடிய பார்ப்பன பணியாக்கள் ரெண்டு குஜராத்திகள் விற்கிறார்கள், ரெண்டு குஜராத்திகள் வாங்குகிறார்கள் என்று அடிக்கடி நமது தோழர்கள் சொல்வார்கள் அல்லவா. அந்த ரெண்டு குஜராத்திகள் சேர்ந்து இந்த நாட்டை எவ்வாறு மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால், எவ்வாறு வன்முறைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஏற்கனவே பால் பிராஸ் அவர்கள் சிறந்த ஆராய்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள், கிறிஸ்டோபர் ஜெஃபலோ மிக சிறந்த ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார், அவருடைய மாணவர் பட்டாளம் இன்று மிக சிறந்த ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். நாம் நினைத்து கொண்டிருப்பது போல இது ஒரு கலவரம் அல்ல, இது இரண்டு பழங்குடி மக்களிடையே நடந்து கொண்டிருக்கிற கலவரமும் மோதலும் அல்ல, இது வலதுசாரி அமைப்புகள் நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு வன்முறை. இந்த வன்முறையை அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அச்சாரமாக பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது அங்கே பழங்குடி மக்களை ஒரு மாநிலத்திலிருந்து முற்றிலுமாக துடைத்தெறிவதற்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கலவரத்தை எப்படி திட்டமிடுகிறார்கள், அந்த சிரேஷ்ட பாரதத்தை உருவாக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாடல் என்ன? அந்த மாடல் என்பது ஒரு 10-20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒருவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது. இவர்கள் அந்நியர்கள், இவர்கள் வெளியாட்கள், இவர்கள் இந்த நாட்டிற்கு சொந்தமானவர்கள் இல்லை, இவர்கள் இந்த நாட்டினுடைய தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள் என்று. வடகிழக்கு மாநிலத்தவர்கள் நம்மிடம் 1949 ஆண்டு வாக்கில் இணைக்கப்பட்ட பிறகு, 56 ஆண்டு வாக்கில் நாகா பகுதிகள்லாம் இணைக்கப்பட்ட பிறகு, அதற்கு பிறகு தனியாக நாகா மாநிலம், நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்ட பிறகு கூட அவர்கள் தொடர்ச்சியாக உரிமைக்கு போராடி கொண்டிருந்த வேளையில், வழக்கமாக வடகிழக்கு மாநிலத்தவர்கள் மீது டெல்லியில் 90-ஆம் ஆண்டுகள் வரையில் கூட வடகிழக்கு மாநிலத்தவர் என்பதற்காகவே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நமக்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை பிரச்சனைகளினால் இவர்கள் சீனர்கள் என்று தாக்கியிருக்கின்றோம். இந்திய குடியரசின் மக்களாகிய நாம் அப்படியெல்லாம் வடகிழக்கு மக்களின் மீதான இனவேதத்தை காட்டி வளர்ந்தவர்கள் தான். ஆனால் இன்று அந்த வடகிழக்கு மக்கள் மத்தியில் போய் பார்த்து அவர்கள் மத்தியில் வேலை செய்து வந்த ஒரு வலதுசாரி அமைப்புகளினுடைய வரலாற்றை பார்க்க போனோம்னால் அது ரொம்ப முன்னாடி இருந்து அவங்க தொடர்ச்சியாக வேலை செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு புத்தகம், இந்த கிரேட்டர் இந்தியா எக்ஸ்பிரிமெண்ட் ஹிந்துத்துவா அண்ட் த நார்த் ஈஸ்ட் புத்தகத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள், ஆனால் இவர் ஒரு கிறிஸ்டோபர் ஜெஃபல்லோ இவங்களுக்கு பின்னாடி வந்து ஆராய்ச்சி செஞ்ச அந்த ஒரு நாகர் இனத்தை சேர்ந்தவர் அர்கோடங் லாங்குமீர் என்கிற அவர், அவர் தொடர்ச்சியாக நிறைய எழுதியிருக்கிறார். இந்த மணிப்பூர், வடகிழக்கில் ரெண்டு ராஜ்யங்கள் இருந்தன, ரெண்டு சமஸ்தானங்கள் இருந்தன. ஒன்று மணிப்பூர், காங்க்லிபாக், இன்று மணிப்பூர் என்று அழைக்கப்படுகின்ற முன்பு காங்க்லிபாக் ராஜ்யம், இன்னொன்று திரிபுரா ராஜ்யம். இன்னொரு பெரிய ராஜ்யமாக இருந்த அஹோம் முன்பாகவே வந்து பிரிட்டிஷ்காரர்களால் தோற்கடிக்கப்பட்ட அந்த பகுதி இணைக்கப்பட்டது, அதுதான் அசாம். அசாம் மிகப்பெரிய ஒரு மாநிலமாகத்தான் இருந்தது. அசாம் மாநிலத்திலிருந்து தான் இன்று இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டன கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன் இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? ஏனென்றால் இதை பற்றி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருவர் பதிப்பாளராகவும் பதிப்பாசிரியராகவும் அறிவாளியாகவும் இந்த நாட்டில் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மிகப்பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பத்ரி ஐயா அவர்கள், இன்னும் பல பேர், அது வந்து எக்கச்சக்கமான வலதுசாரி அறிஞர்கள் எப்படி வர்றாங்கன்னு சொன்னா ரொம்ப வந்து அவங்கள என்ன சொல்றதுன்னே தெரியல. திடீர் திடீர்னு விசித்திர விசித்திரமா வந்து தான் தோன்றி சுயம்புகளாக முளைத்து வருகிறார்கள். அவங்க எந்த பொறுப்பும் இல்லாம பேசுறாங்க. நான் வந்து இந்த பொறுப்பு இன்மை அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் இருக்கு போல இருக்கு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் மோடி அவர்கள் தொடங்கி கீழே இருக்கின்ற வலதுசாரி அறிவாளிகள் வரை எல்லோருக்கும் அந்த பொறுப்பின்மை இருக்கிறது.
அந்த பொறுப்பின்மை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பொறுப்பின்மை என்று, அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய சாமர்த்தியம் என்று. இதையெல்லாம் எங்களால் செய்ய முடியும், இதையெல்லாம் எங்களால் நியாயப்படுத்தி பேச முடியும், இதுதான் உங்களுக்கு நாங்கள் விடுக்கிற செய்தி என்று சொல்கிறார்கள். நாம் அது பொறுப்புண்மையாக கருத முடியாது. வலதுசாரிகள் நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு சாமர்த்தியம், அவர்கள் இந்த வன்முறையை தொடர்ச்சியாக நியாயப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் நாகாயண மக்கள், பழங்குடி மக்களை அவர்களுடைய அகண்ட நாகாலாந்து கனவோடு தங்களுடைய அகண்ட பாரத கனவை இணைக்கிறார்கள். அசாம் மாநில மக்களை, நீங்கள் தான் காமரூப மக்கள், நீங்கள் தான் கிருஷ்ணருக்கு பெண் கொடுத்தவர், நாங்கள் குஜராத்திலிருந்து வருகிறோம், இது குஜராத் மதுரா நகரம் தான் கிருஷ்ணர் ஆட்சி செய்த நகரம், எங்கள் வீட்டிற்கு தான் உங்களுடைய பெண்ணை கொடுத்திருக்கிறீர்கள், நாம் எல்லாம் மாம மச்சான் உறவு கொண்டவர் என்று போய் அங்கு பேசவும் முடிகிறது, அந்த மக்களுக்கு எதிராக செயல்படவும் முடிகிறது. இது எப்படி ஒரே நேரத்தில் நாம் இந்த புராண கதைகள், இந்த புராண மொழி, இதெல்லாம் பழைய மொழி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். புராண மொழியையும் அவர்களை வெற்றிகரமாக பயன்படுத்த முடிகிறது. நம்ம உருவாக்கின இந்த ஜனநாயக மொழி, குடியரசுல ஏற்பட்ட அந்த ஜனநாயக மொழியையும் அவங்களால வெற்றிகரமாக பயன்படுத்த முடியுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வந்து வலதுசாரிகள் அவர்கள் வன்முறையை வன்முறையில நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க முதல் ரொம்ப நீண்ட காலம் திட்டமிடுறாங்க. ஒன்று வந்து அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க, பிரச்சார அமைப்புகள் இருக்குது, அவங்களுக்கு பலவிதமான அமைப்புகள் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் வந்து பிரமோத் சிங் இருந்தார், மேத்திலி பொன் இருந்தாங்க, அரம்பை தங்கோல் இருந்தாங்க. இன்னும் மணிப்பூர் மாநிலத்தில் இருந்த மிக நீண்ட காலம் தேசிய மணிப்பூர் காங்லி பாக் மக்களுடைய விடுதலைக்காக போராடிய பழைய காலத்தில் உருவாக்கப்பட்ட பெண்கள் அமைப்பு உட்பட இன்று அவர்களுடைய உணர்ச்சியை இனவெறியாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த வன்முறை நடக்கும் பொழுது யார் ஒருவரும் இந்த வன்முறைக்கு எதிராக மெய்தி அதாவது மணிப்பூரி மக்கள் எதிராக பேசிவிடக்கூடாது. அவர்கள் பேசினால் அவர்களுக்கு எதிராகவும் வன்முறை நிகழ்த்தினார்கள். வன்முறையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, பழங்குடி மக்களுக்கு யார் அடைக்கலம் தந்தார்களோ அவர்களுடைய வீடுகளை தீ வைத்து கொளுத்தினார்கள். இந்த வன்முறையை எல்லாம் செய்வதற்கு நமது தோழர் சொன்னார், ஒரு 20,000 பேர், 30 லட்சம் பேர்னா ஒரு 30,000 பேர் தேவை அப்படின்னு எல்லாம் சொன்னார். 30,000 பேர்ல 3 லட்சம் பேர்ல 30,000 பேர் கூட தேவையில்லை. 3 லட்சம் பேர்ல வெறும் 3,000 பேர் இல்ல 300 பேர் இருந்தா போதும். இங்க குஜராத்தும் சரி, வடகிழக்கு மாநிலங்களுக்கு முன்னாடி வன்முறை நடந்த குஜராத் பகுதியிலும் மத்திய இந்திய பகுதியிலும் வன்முறைகளை வந்து நீண்ட ஒன்றும் பெருசா பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் எழுதினார்கள். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து அவர்களுடைய பேட்டர்ன், இந்த வயலன்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு நீண்ட காலமாக நார்மலைஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன, ஜனங்க மத்தியில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னொருத்தர் மீது வன்முறை நடந்தா அவங்க தான் வெளியிலிருந்து வந்தவங்களாச்சே, அவங்க தான் அந்நியர்களாச்சே, அவங்க மேலே வன்முறை நடக்கிறது, அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்க தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த வன்முறையை நிகழ்த்தக்கூடிய குழு தனியாக இருக்கிறது, அவர்கள் திட்டமிட்டு அந்த வன்முறையை நிகழ்த்துகிறார்கள். வன்முறையை நிகழ்த்திய பிறகு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள், நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வந்து நேரடியான இந்து முன்னணி, இப்படி வந்து நேரடியாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்புகளா இருக்கலாம், பஜ்ரங் தல், விஎச்பி, இப்படி வெவ்வேறான அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகள் எல்லாம், விஎச்பி எல்லாம் முழுக்க கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய அமைப்புகளாக அங்கேயும் வடகிழக்கு மாநிலத்திலும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த வன்முறையை நியாயப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், அதை ஒரு அரசியல் முதலீடாக செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவதன் மூலம் அதுலாம் ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி, இந்த பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கான கட்சி, இந்த பாரதிய ஜனதா கட்சி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குரிமை பெற்றுத்தரக்கூடிய கட்சி. பாருங்க, ஒரு பிற்படுத்தப்பட்டவரையே இந்தியாவில் முதல் பிரதம அமைச்சராக கொண்டுட்டு வந்திருக்கிற ஒரு கட்சி, இப்படியெல்லாம் பேசிதான் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி அது மதவாதத்தை மட்டும் பேசி வரல, ஒருபுறம் வன்முறையை கையாண்டார்கள், இன்னொரு புறம் இந்த அரசியல் மொழியை கையாண்டார்கள், இன்னும் தொடர்ச்சியாக கையாண்டு வருகிறார்கள். இன்னைக்கு நேத்தோ முந்தனெல்லாம் வந்து நம்ம இங்க வந்து பேசினார் இல்லையா, ராமேஸ்வரத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுது எந்த கவலையுமே இல்லாமல் நாங்கள் ஊழலை எதிர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பேச முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய
அவங்க கட்சியில எக்கச்சக்கமான ஊழல் பேர்வழிகள் இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரல, ஒன்னும் வரல, ஒரு 4 MLA சீட்டை வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய படத்தை போட்டு பெற முடியாமல் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்திலையும் சுவத்துல வரைஞ்சு ரட்டளை சின்னம் நாங்க வந்து அதிமுகவுடைய வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயித்த 4 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி 3000 கோடி ரூபாய் இந்த தமிழ்நாட்டில் ஊழல் செய்ய முடியுது, கொள்ளையடிக்க முடியுது. ஆனா அந்த கட்சி சொல்லுது, நான் இந்த ஊழலுக்கு எதிராக இந்த ஊழல் ஆட்சிகளை தூக்கி எறிய போறேன் அப்படின்னு ஒரு அரசியல் பேச முடிகிறது என்றால் நாம் வந்து எப்படி நம்முடைய அரசியல் சூழல் அரசியல் பேச்சுகள் இருக்கின்றன என்று நினைத்து பாருங்கள். அதற்கு பக்கவாத்தியம் வாசிப்பதற்கு பல கட்சிகள் இருக்கின்றன. ஆகவே இந்த நம்ம வந்து ஏன் வந்து இந்த முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, சிரேஷ்ட பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரதம் வந்து ஆளும் தரப்பார் பார்ப்பன பனியா வகுப்பினர் வந்து ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்காங்க. அவங்க பல நேரங்களில் எல்லா வகைகளையும் ஒன்னா நின்று செயல்படுறாங்க. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களாகிய இந்த உழைக்கும் மக்களாகிய இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற மக்கள் வந்து நம்ம பிளவடைஞ்சு நிக்கிறோம். நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உண்மை சொல்ல போனா அங்க யார் இருக்காங்க, ஏன் இப்படி நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பிளவுண்ட நிலையில இருக்கும். நம்ம அருகாமையில் இருக்கிற மக்கள் பற்றியும் நம்ம வந்து ஒரு அளவு கடந்த அக்கறையும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உத்வேகமும் நம்ம இல்லாம இருக்கிறோம். இந்த வன்முறை அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்று தெரியாமல் இருக்கிறோம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் ஆழமா புரிஞ்சுக்கிறதும் இதுக்கு எதிராக நிற்க வேண்டியதும் நம்முடைய கடமை அப்படின்னு நினைக்கிறேன். நான் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஹிந்து நேஷனலிஸ்டம் பத்தி வந்து இஸ்ரோபுரஜபுல தொடர்ச்சியா கடந்த 30 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்தாரு. 2017 கடைசி வாக்குல 2019 தேர்தல் வருவதற்கு 1 ஆண்டுக்கு முன்பு வந்து அவர் கொடுத்த ஒரு நீண்ட நேர்காணல், எட்வர்ட் ஆண்டர்சனுக்கு கொடுத்த ஒரு நீண்ட நேர்காணலில் அவர்கிட்ட கேட்குறாங்க. கடைசி கேள்வி வந்து என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி பிஜேபி வந்து தொடர்ச்சியா ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு, ஏற்கனவே 5 ஆண்டுகள் இருந்தாங்க, அதுக்கு பிறகு திரும்ப 5 ஆண்டுகள் முடியும் பொழுது அவர்கிட்ட கேட்ட கேள்வியில தொடர்ச்சியா ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு, இப்படி வந்துகிட்டு இருந்தா இந்திய குடியரசுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு வந்து கிறிஸ்டோபர் ஜபலோ வந்து சொன்ன இது வந்து இந்திய குடியரசு, அவர் 2017 சொன்னார், இந்திய குடியரசு ஸ்ட்ரக்சரலா சேஞ்சுக்கா உள்ளாகிட்டு இருக்கு, இது ஸ்ட்ரக்சரலா மாறிட்டு இருக்கு, இது வந்து ஒரு எத்னிக் ரிபப்ளிக்கா மாறிட்டு இருக்கு, இது ஹிந்து ரிபப்ளிக்கா மாறிட்டு அப்படின்னு 2017 சொன்னார். ஏன் இந்த நாட்டுல வந்து பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், முஸ்லிம்கள், பட்டியலின மக்கள் மீதான இவ்வளவு பெரிய வன்கொடுமைகள் நடக்குது, அது கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு, அதை பற்றின உணர்ச்சி பெற முடியாம இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதையெல்லாம் நம்ம இயல்புன்னு எடுத்துட்டு இருக்கோம். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க எப்படி அந்த இயல்பு வைக்கிறாங்கன்னா, இந்த உங்க ஊர்ல ஒரு பெண்ணு செத்து போயிடுச்சு இல்ல, அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பொண்ணு செத்து போயிடுச்சு இல்ல, இங்க ஒரு சம்பவம் நடந்தது இல்ல, அங்க ஒரு சம்பவம் நடந்தது இல்ல, அந்த மாதிரிதான் இதுவும் அப்படின்னு திரும்ப 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 நமக்கு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் வயலன்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் வயலன்ஸ், ரைட் விங் வயலன்ஸ். இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக பார்ப்பன பனியா வர்க்கத்தினர் வகுப்பினர் முன்னெடுத்து கொண்டிருக்கிற ஒரு வன்முறை. இது இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை. இந்த 50 ஆண்டு காலமாக இந்த ஜனநாயகத்தில் நாம் என்னெல்லாம் போராடி பெற்றோமோ, நமக்கு வந்து ரிசர்வேஷன் பெற்றோம், நம்ம வந்து இடஒதுக்கீடு பெற்றோம், அந்த இடஒதுக்கீடு வந்து பெற்று இந்த மாநிலத்தில் இது பண்ணி ஒன்றிய அரசுல இடஒதுக்கீடு விபி சிங் அரசாங்கம் வந்து நமக்கு கொடுத்து, அது வந்து ஒரு 10 ஆண்டு ஆகும்களுக்குள்ளார இடபிள்யூஸை கொண்டு வந்து அந்த ரிசர்வேஷனை க்ளோஸ் பண்ணாங்க. இடபிள்யூஸ் என்பது ஏற்கனவே 50% இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தானே பிரச்சனை, அதை க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்துதான் என்ன நடக்குது, பட்டியலின மக்கள் மீதான பல்வேறு நீங்க வந்து அவங்களோட ரிசர்வேஷன் ரிசர்வ் தொகுதிகள் மீதான இது முடிவாகட்டும், அல்லது வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் கொடுக்கக்கூடிய பல முன்னுரிமைகள் பற்றின கட்டுப்பாடுகள் விதிகளாகட்டும், சத்தமே இல்லாம கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இன்று நடந்து கொண்டிருப்பது, பழங்குடி மக்கள் அவங்களுக்கு பழங்குடி அந்தஸ்துன்னு கொடுத்திருக்கிறத க்ளோஸ் பண்றதுக்காக சமவெளி பகுதி மக்களை பழங்குடிகள்னு அறிவிக்கிறாங்க. காஷ்மீர்ல ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்கன்னு தோழர் அன்னைக்கு சில செய்திகளை பார்த்துட்டு சொன்னாங்க. அதெல்லாம் செய்தித்தாள்களிலேயே இடம்பெறதில்லை. இவ்வளவு மோசமான ஒரு எதிர்ப்பு இந்த குடியரசில், இந்த ஜனநாயக முறையில் நாம் எதையெல்லாம் கடினமாக போராடி நம்முடைய தலைவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்தார்களோ, பெரியாரும் அம்பேத்கரும் வந்து பார்ப்பனர் அல்லாத கட்சிகளும் எதையெல்லாம் பெற்றனவோ, அதை இன்று
மிக மோசமாக ஒரு வன்முறையின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி குன்றுவித்துக் கொண்டிருக்கிறது. மிக மோசமான வன்முறையை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த உரிமைகளை பற்றிய சிந்தனைகளும் நாம் பெறாமல் நம்மை திசை திருப்புவதற்கு மட்டுமல்ல, அவர்கள் நம் திசை திருப்பவில்லை, அவர்கள் நம் மீதான நேரடியான வன்முறையை செலுத்துகிறார்கள். அதை பற்றி நாம் ஆழமாக அக்கறை இல்லாதவர்களாக, அரசியல் உணர்ச்சி இல்லாதவர்களாக இருக்கிறோமா என்கிற ஒரு ஐயம் எனக்கு சமீப காலங்களில் அதிகமாக எழுகிறது. நாம் இதெல்லாம் போகிற போக்குல பேசுறதுல இது போன்ற வந்து கருத்தரங்களை அடுத்தடுத்த திரும்ப திரும்ப ஏற்பாடு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இது இரண்டு இந்தியாக்கள் இடையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அவர்களுடைய இந்தியா பாரதம், நம்முடைய இந்தியா இந்தியாதான். அந்த இந்தியாவிற்காக நாம் இந்த முறை எழுந்து நிற்க போகிறோமா இல்லையா என்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையினுடைய ஒரு பகுதி. இந்தியா நம்முடைய இந்தியாவிற்குள் தான் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவிற்குள் தான் இந்த பிற்படுத்தப்பட்டோரும் பட்டியலின மக்களும் மத சிறுபான்மையினரும் இவர்கள் எல்லோரும் இருக்கின்றோம். நாம் ஒருவருக்கொருவர் நம் மீது நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து நிற்க வேண்டிய காலம், இந்தியாவிற்காக நாம் நிற்க வேண்டிய காலம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.